இவ்வளோ நாள் கத்தியும் வந்து 15 வருஷமாக கத்தியும் வந்து வெளியே எடுத்து சொல்ல முடியாத ஒரு ராஜாக்கனோட பிரச்சனை இன்னைக்கு ஜெய்பீம்ங்கிற ஒரு படத்தின் மூலமாக உலகமெங்கும் தெரிய வச்சிருச்சுன்னா அந்த திரைப்படத்தோட சக்தி. இப்போ இந்தியாவில் என்னென்னா இன்னைக்கு என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஆபாசமாக எடுக்கலாம், அருவறுப்பாக எடுக்கலாம், மக்கள் பிரிக்கிற மாதிரி எடுக்கலாம், சவடிக்கிற மாதிரி எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுக்கலாம், ஆனால் உண்மையை மட்டும் எடுக்கக்கூடாது. ஆனால் உண்மையை எடுத்தீங்கன்னா அதில் வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. நான் ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தில் எல்லா கட்சிக்காரருக்கும் போட்டு காமிச்சிட்டேன், எல்லா கட்சிக்காரரும் வந்து அவங்களும் ஒரு இடத்துல பாதிக்கிறாங்க. எல்லா கட்சியும் கண்கண்ணில் தண்ணீர் வர வைக்கிற மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குது. இன்னும் அந்த மரண ஓலம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு வந்து, அண்ணா அடிக்காதீங்கன்னா அடிக்காதீங்கன்னா நான் கேட்டுருந்தான்னு சொல்கிற ஓலம் வந்து மரண ஓலம் மாதிரி கேட்டுகிட்டே இருக்குது. அந்த வாய்ஸை கேட்கும்போது என்ன உணர்வு வந்து கேட்டவனுக்கு வந்ததோ அது படம் பார்க்கும்போது வந்துருச்சுன்னா இந்த படம் மிகப்பிறந்த படமாக மாறுங்கிறது தான் நான் உங்களுக்கு வைக்கிற வேணுங்க. அதுபோல் ஏதாவது இருந்தால் கூட தெரியாமல் ஒரு குழந்தை ஒரு பெரிய தவறு செய்யும்போது அதை வந்து இப்போ இது பண்ண முதல்ல வந்து அந்த தவறுலேருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுங்க. அந்த பெண்ணையும் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த தவறுலேருந்து வெளியேடுங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு அறிவுரை சொல்லுங்க, இல்லை தண்டனை கொடுங்க அதுக்கப்புறம். ஆனால் உங்ககிட்டே சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இன்னும் அவள் தவறு பண்ணுற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீர்கள் தான் பொள்ளாச்சி சம்பவத்து மூலமாக நான் வந்து பெற்றோர் கொடுக்குற ஒரு வேண்டுகோள். மிகச்சிறந்த போராளி, மிகச்சிறந்த கொள்கைவாதி, தவறாக ஜாதிய முத்திரை குத்தப்பட்ட ஒரு தலைவராக தான் நான் அவரை பார்க்குறேன். அது இந்த ஜாதிய முத்திரை இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறது தான் எனக்கு வந்து எந்த கட்சியும் நான் ஆதரவாக நிறைய கொள்கைகளுக்கு ஆதரவாக. மனிதர்களை நேசிக்கிற அனைவருமே வந்து மார்க்சிஸ்ட். கோகுல் பிரசாத் சொல்லும்போது சொன்னார், நான் வந்து ஏடிஎம்கேல இருக்கேன், அதனால் இது ஏடிஎம்கே டிஎம்கே எதுவுமே இல்லை. தவறு நல்லது, தவறு பண்ணும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி இதை உடனே அவங்க வந்து அந்த கட்சியத்துக்கு வெளியே போட்டு, ஐயோ நம்ம கட்சிக்காரன் பண்ணிட்டானே நான் காப்பாற்றுறேன் நினச்சா இந்த நாடு வந்து சீராக. இது வந்து கொஞ்சம் சின்ன இடம், நீங்கள் ஏசி போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டே இருங்க, ஏசி ஆல்ரெடி ஆனில் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து ஒரு 25 உதவி இயக்குநருக்கு டெய்லி படம் போடுறதுக்காக நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஒரு வீடு கட்டின மாதிரி இருந்தது, ஒரு குருவிக்கூடு மாதிரி இருந்த வீடு. இதில் நேச முரளி வந்து சார் எப்படியாவது வந்து எனக்கு இடம் வேணும்னு சொல்லும்போது நான் சொன்னேன்ப்பா, இங்கே வந்து ஒரு 25 பேர் தான், 50 பேர் தான், அதிக ஒரு சோறும் வரும், நீங்கள் திருமா சாரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க கூடவே 100 பேர் வருவாங்களே அவங்க எங்கே நிற்க. இல்லை சார் அண்ணன் மட்டும் வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் அப்புறம் சங்கடத்தை ஏற்படுத்தாதப்பா, இது வந்து நம்ம பிரசாத் மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் இதுவாக இருக்கணும். இல்லை இல்லை சார் நம்ம இதில் வச்சுக்கலாம்னாரு. எங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷம், ஏன்னா வந்து எங்கள் இயக்கம் அவன் வழக்கமாக பண்ணுவோம், ஆனால் திரும்ப வரும்போது வந்து அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை சார் அப்படின்னு சொன்னார். வழக்கமாக அது ஒரு 3வது படம், இங்கே தான் எல்லா படத்தையும் இங்கே தான் பண்ணுவோம். அப்போ நாங்கள் மட்டுமே இருந்து நாங்கள் ஒரு 50 பேர் மட்டும், அப்போ ஆலத்து நாங்கள் கூட்டு ஃபோன் பண்ணி வர வைக்கணும், ஏய் வாங்க வாங்க பா வாங்க அப்படின்னு வர வைக்கணும். அதனால் அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இது என்னென்னா வந்து எங்கள் சொந்தமாக வந்து இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு டெய்லி அவங்களுக்கு படம் போடுறதுக்கு, அவங்க எடுத்த படங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் சின்னதாக ஒரு இந்த இடத்த வச்சுருந்தால ஒரு ஒரு 10 டன் ஏசி தான் இருக்கும். இதில் வந்து அதிகபட்சமாக 25-40 பேர் உட்காரலாம். கதவை திறந்துட்டால் அதுவும் வெளியே போயிடும். அதனால் வந்து சிரமத்துக்கு எங்களுடைய வருத்தம் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல் வந்து இங்கே வர இசைந்த திருமாவனனுக்கு எங்களுடைய நன்றி. ஏன்னா சகோதரர் திருமாவளவன் நிகழ்ச்சியில் நான் பல நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மிகச்சிறந்த போராளி, மிகச்சிறந்த கொள்கைவாதி, தவறாக ஜாதிய முத்திரை குத்தப்பட்ட ஒரு தலைவராக தான் அவரை பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு நேற்று ஒரு முந்தானத்து ஒரு சின்ன விஷயத்துக்கு ஃபோன் பண்ணார். அவன் வந்து பாலா வந்து அவங்க இருந்து சார் நான் பேசுகிறோம், நம்ம திருப்பதியில் வரும்போது நம்ம ஆளு அழைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் உடனே சார் நம்ம ஆளு அங்கே இருக்கிற நம்ம ஆளு தான், ஏன்னா அவங்க வந்து தலித் எதுவும் அடிச்சிட்டாங்கங்கிற இதுவும் தான் நான் எடுத்துக்கிட்டேன், அதை எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இல்லை சார் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கூட நம்ம ஆளுங்க தான் சொன்னேன். ஐயோ நான் அதுக்காகவே சொல்ல சார், அங்கே தமிழர்கள் வரும்போது அடிச்சிட்டாங்களா அப்படி பிரச்சனையாக இருக்கு. ஏன்னா அதை மீறி நம்ம ஆட்கள் சொல்லும்போது மொத்த தமிழர்கள் தான் அவங்க குறிப்பிடுறாங்கிறது வந்து எனக்கே வந்து அந்த முத்திரை இல்லாமல் இருக்குன்னு தான் அதுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கே அது மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ண அது வந்து மனைவியோட தொகுதி, அதில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம தான் அங்கே எல்லோரும் வேலைக்கு வச்சுருக்கோம். அது பெரும்பாலும் வந்து அங்கே இருக்கிற பக்கத்து கிராமத்தில் இருக்குன்னா நம்ம அமைப்பு சேனல்களுக்கு தான் அந்த வேலையை கொடுத்துருக்கோம். உடனே அது சரி பண்ணும், அது தவறான பதிவில் இருக்குது, அது அது வேண்டாம். அது வந்து ஏன்னா அது ரெண்டு சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது, அது இப்போ விளக்க விரும்பல. இருந்தாலும் நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து போகும்போது ஒரு சாதாரண மனிதனை போல, அதாவது வந்து ஒரு நிகழ்ச்சி போகும்போது வந்து ஒரு 50 பெண்கள் அவர் சுற்றி அப்படியே உட்காந்துருக்காங்க. அண்ணா என்னண்ணா இப்படி பண்ணுறேன், என்னண்ணா ஒரு பொண்ணு வந்து ஒரு அம்மா வந்து இப்படி கிண்ண கண்ணத்துக்கிட்டாங்கண்ணா நீ கல்யாணம் பண்ணிக்கண்ணா, ஒருத்தி வந்து இப்படி பண்ணாங்க, இன்னொரு அம்மா வந்து எப்பா நீ பண்ணாதப்பா, அப்புறம் பொண்டாட்டி வந்தாலும் நான் பக்கத்தில் வர முடியாதுப்பா அப்படின்னு வந்து நம்ம
ட்ரிபிள்கேன்ல வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அப்போ சர்வசாதாரணமா தங்களுடைய ஏகத்தினுடைய தலைவரை பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி. அப்போ இன்னொரு மீட்டிங்ல போனேன், போகும்போது யாரோ டேய் வடாடு அப்படின்னு சொல்லும்போது முன்னு சொன்ன என்ன எல்லாரும் முன்னாடி கத்துறாரு அவன் கோப்பிட நினைச்சேன். இறங்கி போகும்போது சொல்றான், அண்ணன் என்ன திட்டா தெரியல, அண்ணன் திட்டதே அவனுக்கு இனிக்குது. அப்போ எப்படி இருக்கும்னா அது அந்த உறவு எப்படி இருக்கும்னா அவங்க அது அண்ணன் தம்பிக்கான ஒரு உறவா ஒரு கட்சியில வந்து இது போன்ற ஒரு உறவு கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ தலைவனை வந்து ஆணும் பெண்ணும் சகோதரனா சகோதரியா நினைக்க வைக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அவரோட மிகச்சிறந்த ஆளுமை தன்மை. சாதாரண எதுவும் இல்லை, அவரோட அறிவும் அவருடைய கொள்கைகளும் வந்து உண்மையாக பாராட்டப்பட வேண்டியது. அது இந்த ஜாதிய முத்திரை இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். அதுபோல் வந்து மன்னிக்கணும், வந்து பாலகிருஷ்ண ஐயாவை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்ச அளவு கூட எனக்கு அவர் தெரியலங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து முதல்ல வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்னை மாற்றியது வந்து தாய்ங்கிற ஒரு புத்தகம் தான். தாய் புத்தகத்தை படித்த பிறகு தான் என்னுடைய போராட்டம் என்னுடைய பாலிசி வந்து திரும்புது. அதுக்கப்புறம் நான் வந்து அது சம்பந்தமான புத்தகங்கள் படி, அப்போ வந்து புத்தகங்கள் வந்து மார்க்சிம் கார்க்கு எழுதின தாய், வேற தாய் நினச்சிக்காதீங்க மார்க்சிம். அதுக்கப்புறமா நான் வந்து உலகை குலுக்கிய 10 நாட்கள் அப்படிங்கிற புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு நான் அரசியல் பேச விரும்பல, எனக்கு வந்து எந்த கட்சியும் நான் ஆதரவாக நிறைய கொள்கைகளுக்கு ஆதரவாக, எனக்கு வந்து உலகத்தில் மிகச்சிறந்த மனிதாபிமானம் வந்து மார்க்சிசம் தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து, அவ்வளோதான். ஏன்னா மனிதர்களை நேசிக்கிற அனைவருமே வந்து மார்க்சிஸ்ட் என்ன பொறுத்தது, அது வந்து கருத்து இதுள்ள இதுவாக இருக்கலாம். ஆனால் என்னை அது போன்ற ஆளாக்கியது மார்க்சிம் கார்கியோட தாய் புத்தகமும் மார்க்ஸோட கொள்கையும் தான் என்னை வந்து மனிதர்கள் நேசிக்கிற ஒரு மார்க்ஸ். அதை பற்றி நான் அரசியல் பேச விரும்பல. இப்போது இந்த மேசம் முரளி வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு படத்தை காமிச்சார், ரொம்ப அழுக்கான ஒரு படம், நம்ம வந்து சாதாரணமாக அருவறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இது மாதிரியான ஒரு ஒரு சமூகத்தை பற்றின படம் வந்து. அதை நான் பார்த்த உடனே அதுக்கு முன்னாடி அவர் மேலே எந்த விதமான கருத்தும் இல்லை, ஆனால் அந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு சின்ன ஒரு வெக்கம் வந்தது. அதாவது நம்ம அருவறுப்பாக நம்ம இயக்குனரான பிறகு கூட இப்படி பார்க்குற நம்ம அந்த மக்களோட பிரச்சனைகளை வந்து ஒரு சின்னதாக ஒரு படம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்போது அவர் மேலே வந்து அதுக்கப்புறம் எப்போ அவன் கூப்பிட்டாலும் முரளி எப்போ கூப்பிட்டாலும் அது எங்கே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது வந்து அந்த படத்தை பார்த்தவர்கள் தான் வந்து அது கொள்ளிடங்கிற படத்தை. அது போலவே வந்து ஆனால் தோழர் பாலகிருஷ்ணன் பேசும் சொன்னார், ஒரு திரைப்படங்கிறது வந்து அந்த சமூகத்துக்கு பயன்படணும், அது எப்படியாவது பயன்படணும், அது என்டர்டெயின் பண்ண கூட ஓகே. இப்போ வந்து கொரோனா காலங்களில் இந்த மனித உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்களை வாழ வச்சதே திரைப்படங்கள் தான். ஏற்கனவே வீடே சிறையாகி போன மனிதர்களுக்கு வந்து நிம்மதியாக இருந்து அவ்வளோ அவங்களை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு அவங்களை வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் கொடுக்க வச்சு இது பண்ணதே திரைப்படங்கள் தான். அப்போ திரைப்படங்களோட ஆதிக்கம்ங்கிறது வந்து சாதாரண இதுவும் இல்லை, மிக சிறந்த முறையில் சொன்னார். நாங்கள் இவ்வளோ நாள் கத்தியும் வந்து 15 வருஷமாக கத்தியும் வந்து வெளியே எடுத்து சொல்ல முடியாத ஒரு ராஜா கண்ணோட பிரச்சனை இன்றைக்கி ஜெய்பீம்ங்கிற ஒரு படத்தின் மூலமாக உலகமெங்கும் தெரிய வச்சிச்சுன்னா அந்த திரைப்படத்தோட சக்தியை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இப்போ பேரறிஞர் அண்ணா சொன்ன ஒரு கருத்து ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் சென்சார் இல்லாமல் நீங்கள் வந்து 3 திரைப்படங்களை அனுபவி கொடுத்தீங்கன்னா நான் திராவிட நாட்டை பெற்று விடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ திரைப்படத்தோட வலிமை என்ன, வலிமை அதனோட வலிமை வந்து சாதாரண வலிமை இல்லை. என்ன இவனோட படத்தை பார்த்து ஆதாருக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த படம் வந்து சிந்தனை ஏற்படுத்து, அந்த படம் உங்கள் பிள்ளை வசங்கிற படம் இது வந்து இது போல் இதுக்கு முன்னாடி ஒரு படம் இருக்குது மதர் இந்தியாங்கிற படத்தை பார்த்து தான் நேரு அந்த படத்தை பார்க்குறாரு. படத்தை பார்த்து தான் அது வந்து அந்த நில உச்சவரம்பு சட்டத்தையே கொண்டு வர்றார். அதில் ஏழை நிலமற்ற விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் நிலங்கிறத வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்ததே மதர் இந்தியாங்கிற திரைப்படம் தான். அந்த திரைப்படம் தான் அன்னைக்கு அந்த எண்ணத்தை அவர் எண்ணத்தை வந்து ஒதுக்கி வச்சுது. அதிகாரம் இருக்கிற ஒரு இடம் ஒரு மனிதரோட மூளையில் இந்த கருத்தை போய் கொண்டு போய் சொல்லிருந்தோம். 1000 பேர் சொன்னாலும் 1000000 பேர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனம் அந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு இந்தியா முழுக்க நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்து நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் நிலங்கிறது வந்து அந்த படத்தை பார்த்த பிறகு தான் நேரு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது போன்ற திரைப்படங்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுபோல் உதயகுமாரன் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நான் ஒரு சிக்கலை மாட்டினதே இது போல் ஒரு படத்தை எடுத்ததாகலாம். இப்போ இந்தியாவில் என்னென்னா நீங்கள் என்ன ஒன்றாலும் எடுக்கலாம், நீங்கள் ஆபாசமாக எடுக்கலாம், அருவறுப்பாக எடுக்கலாம், மக்கள் பிரிக்கிற மாதிரி எடுக்கலாம், சவடிக்கிற மாதிரி எடுக்கலாம், என்ன ஒன்றாலும் எடுக்கலாம், ஆனால் உண்மையை மட்டும் எடுக்கக்கூடாது. இதுதான் நான் வந்து வேடிக்கைக்காக சொல்ல வேதனையோடு சொல்கிறேன். எவ்வளோ ஆபாசமானா கூட படம் எடுங்க,
அதில் கொஞ்சம் ரெண்டு பேர் இருப்பாங்க, அதை கொஞ்சம் கட் பண்ணி யார் பார்த்து கொடுத்துரும், பரவாயில்ல யாரோ பார்க்கணும் பார்க்கணும் முடியாது. நீங்கள் எவ்வளோ வைலண்ட்டாக ஒன்று எடுங்க அதுக்கு சென்சார் கிடச்சிரும். ஆனால் உண்மையை எடுத்திங்கன்னா அதில் வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. நான் ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தில் எல்லா கட்சிக்காரருக்கும் போட்டு காமிச்சிட்டேன். எல்லா கட்சிக்காரரும் வந்து அவங்களும் ஒரு இடத்துல பாதிக்கிறாங்க. எல்லா கட்சியும், நான் எந்த கட்சியும் வந்து அதில் கம்யூனிஸ்டில் ஏன்னா உங்களுக்கு எனக்கு பழக்கம் இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கலைன்னு. அப்போ காமிக்கும் போது அந்த தெரிந்தோ தெரியாமலோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து சம்மந்தப்படுறாங்க. அதனால் வந்து அதை யாரும் அது வரவேற்பதில் விருப்பம். அதுபோல் இந்த படத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து தோழர் பாலகிருஷ்ணன் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா எடுத்துக்கணும், அது புரிஞ்சுங்க. அதாவது என்னென்னா, இந்த படத்தை ரெண்டு பேர் எடுக்கலாம். செக்ஸ் பேஸ்டாக பண்ண படம் பண்ணுற டைரக்டர் எடுக்கலாம், சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட ஒரு டைரக்டர் எடுக்கலாம். நீங்கள் என்னவான டைரக்டராக இருக்க போகிறது, இது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிறதுக்கு மார்க்சிஸ்ட் உதவி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வேறு மாதிரி ஏதோ காமிச்சிருந்தா இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் காமிச்சிங்க, நீங்கள் இதுக்கு தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் அவங்க பேர் கெட்டு போயிடற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு படங்கள் மூலம் உங்கள் மேலே ஒரு இமேஜ் வந்து இந்த படத்தை நீங்கள் அது மூலம், ஆனால் ட்ரெய்லர் கூட வந்து ஏறக்குறைய அது எதுவுமே இல்லாமல் இது வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து கண்கண்ணில் தண்ணீர் வர வைக்கிற மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குது. இன்னும் அந்த மரண ஓலம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு வந்து, அண்ணா அடிக்காதீங்கன்னா அடிக்காதீங்கன்னா நான் கேட்டுருண்ணான்னு சொல்கிற ஓலம் வந்து மரண ஓலம் மாதிரி கேட்டுகிட்டே இருக்கு. அந்த வாய்ஸை கேட்கும்போது என்ன உணர்வு வந்து கேட்டவனுக்கு வந்ததோ அது படம் பார்க்கும்போது வந்துடுச்சுன்னா இந்த படம் மிகப்பிறந்த படமாக மாறுங்கிறது தான் நான் உங்களுக்கு வைக்கிற வேணும். அதுபோல் ஏதாவது இருந்தால் கூட, ஏன்னா உங்களை நம்பி இவ்வளோ பேர் அதை வந்து சொல்லும்போது இது வந்து இப்போ கோகுல் பிரசாத் சொல்லும்போது சொன்னார், நான் வந்து ஏடிஎம்கேல இருக்கேன், அதனால் இது ஏடிஎம்கே டிஎம்கே எதுவுமே இல்லை. தவறு நல்லது, தவறு பண்ணும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சி இதை உடனே அவங்களை வந்து அந்த கட்சியினத்துக்கு வெளியே போட்டு, அதுதான் வந்து இந்த நாடு இந்த கட்சி திறக்கிறதுக்கு மிகச்சிறந்த வழியாக இருக்கும். ஐயோ நம்ம கட்சிக்காரன் பண்ணிட்டானே நான் காப்பாற்றுறேன்னு நினச்சா இந்த நாடு வந்து சீராக இருக்கும். இப்போது இந்த நாட்டில் சட்டத்திட்டம் சரியாக இல்லை, அதனால தான் அமெரிக்கா நல்லாயிருக்கு சிங்கப்பூர் நல்லாயிருக்குங்க. இந்த நாட்டில் இருக்கிற சட்டங்களே அதிக, அந்த சட்டத்தை வந்து நேர்மையாக செயல்படுத்த முடியலங்கிறது தான் நமக்கு இருக்கிற பிரச்சனையே தவிர, இங்கே சட்டங்கள் ஒன்றும் வந்து கடுமையாக இல்லாமல் இருக்க மிகச்சிறந்த சட்டங்கள் இங்கே இருக்குது. இங்கே வரும்போது என்னென்னா, இதே இப்போ வந்து நம்ம ஒரு நோ என்ட்ரியில் போகிறோம், நோ பார்க்கில் வந்து ஒரு கார் நின்று, நான் யூஎஸ் போயிருக்கும் போது ஒரு நோ பார்க்கில் எங்கள் வண்டி நின்றுருக்கு, அங்கே வந்து ஒரு போலீஸ்கார் வர்றாரு. வந்தவுடனே ஹாய் குட் மார்னிங், யூ பார்க் இன் தி ராங் பிளேஸ், ப்ளீஸ் ஹேவ் எ சீட், ஹேவ் எ டிக்கெட், என்னென்னா $500 ஃபைன். அதை கொடுக்கும்போதே என்ன கொடுக்குறான்னா, நம்ம கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அவன் கொடுக்கும்போது ஹாய் குட் மார்னிங். அப்போ என்ன ஆகுதுன்னா, மனிதர்களுக்கும் அந்த சட்டத்தை அமல்படுத்துகிறவங்களுக்குமான உறவு இருக்குல்ல, அது ரொம்ப இதுவாக இருக்குது. அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி தான் அங்கே இருக்குது. ஆனால் அவன் டிக்கெட் கொடுத்த பிறகு அதை வந்து ஜனாதிபதியால் கூட ரிவர்ட் பண்ண முடியாது, அதுதான் அங்கே இருக்கிற பாதுகாப்பு. ஆனால் இங்கே இருக்கிற சாதாரண கவுன்சிலர் கூட அது வந்து அந்த டிக்கெட்டை ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். இங்கே இருக்கு, இப்போ அந்த சட்டம் இங்கேயும் இருக்குது. இங்கே ரா நோ பார்க்கில் பண்ணால் கார் பண்ணால் ஃபைன் போகிற சட்டம் இங்கேயும் இருக்குது, ஆனால் இங்கே அமல்படுத்த முடியல, அங்கே அமல்படுத்த முடியல. அதுதான் இப்போ சட்டம் இல்லாமல் இருக்கு. இது எல்லாருமே என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருக்கும் நான் பேசுகிறேன், நானே நோ பார்க்கில் வண்டி நின்னா இல்லை என் சம்மந்தப்பட்ட யாராவது எனக்கு சொன்னாங்கன்னா, அண்ணன் இது மாதிரி வந்து போலீஸ் பிடிச்சானேன்னு சொன்னோன்னே உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ஆளுங்க விட்டுருங்கன்னு சொல்கிறது தான் நான் தர்மம் பேசுகின்ற நானே அந்த தவறு தான் செய்கிறேன். ஏன்னா இப்போ நான் செய்யாமல் இருக்கேன்னா மற்றவனா செய்யும்போது நான் செய்யாமல் இருந்தால் நான் முட்டாளாயிருக்கேன், அவ்வளோதான் விஷயம். எல்லாம் இப்போ நான் கூட வந்து காரில் போகும்போது நான் டிரைவிங்கை நிறுத்தி 30 வருஷம் ஆயிடுச்சு நான் டிரைவிங் நிறுத்தி. ஏன்னா நான் காரில் போகும்போது ஒரு மணி நேரம் ஆனால் கூட நான் வந்து பார்க்க இதில் வந்து டிராஃபிக் நிற்க நான் தயார். ஆனால் என்னை தாண்டி ஒருத்தன் வந்து அதை கிராஸ் பண்ணி போகும்போது என் மேலே ஒரு கோபம் வரும், அந்த வண்டியை கொண்டு அவன் மேலே மோதணும்னு தோணும். அதனாலேயே நான் வந்து சில சமயங்களின் கட்டுப்பாடை மீறி நடந்து அந்த கோபம் வரும்போது வேணாம்மா டிரைவிங்கே வேண்டாம், யாரோ டிரைவ் பண்ணுறோம் அது கண்ணை மூடிட்டு என்ன. அப்போது சார் சொன்னாங்க இல்லையா, ஏன் வந்து தமிழகம் வந்து எல்லாத்தையும் கடந்து போகுதும்போது ஒன்று ரெண்டாக இருந்தால் பிரச்சனைகளை வந்து சரி பண்ணலாம், மொத்தமாகவே தவறுகளாகவே இருக்கும்போது நீங்கள் எதை சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுது. அப்போ எல்லாத்தையும் போய் கடந்து போயிடுவோம், நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்போ அந்த உள்ளே அந்த ரிபல் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே வந்து ஆண்மையற்று போய் அப்படியே அடங்கி போயிடுச்சு. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தில் நான் இந்த ஒரு 30 வருஷங்களாக நான் வந்து திரைப்படங்கள் மூலமாக வந்து பல்வேறு இதில் எடுத்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனப்பான்மை என்னென்னா, திரைப்படங்களை வந்து நீ பெருசாக அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை,
வந்ததுன்னா நீ நீ நடி நான் பார்க்குறேன் என்ஜாய் பண்ணுறேன் போயிட்டே நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காது அது எனக்கே தெரியும் அது ஒரு அது ஒரு மனப்பாக்கம் இன்னொன்று என்னென்னா அவங்க மேலே வந்து அதிகமான ஆசைகளும் அதிகமான கடனும் அவன் மேலே திரிக்கப்பட்டது எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து எல்லாரும் கடனாளே முன்னாடி கடன் வாங்குறது வந்து குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க ஒரு வந்து தங்கத்தை வச்சு மார்வாடிக்கிட்ட கடன் வாங்குறதுக்கே வந்து ஒரு சவரம் நகைக்கு அப்போ அது 100 ரூபா விலைன்னா 30 ரூபாய்க்கு மேலே கடன் கொடுக்க மாட்டான் அவன் ஏன்னா அவனுக்கு வந்து இந்த கடன் பணத்தை திரும்பி வாங்கணும் அதுக்குண்டான வட்டி வாங்கணுங்கிறது அன்றைக்கி அவனோட நோக்கமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு 90 ரூபா வரைக்கும் கடன் கொடுக்க தயாராக இருக்கான் ஏன்னா அவனுக்கு 90 ரூபா கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கணும்னு நினைக்கிறான் அந்த பணத்தை திரு அவன் பணத்தை திருப்பி எடுக்கணும் இந்த பணத்தை அவனோட கடனாளியாக கொடுத்து அவனை கடனாளியாக்கி அவனுக்கு மிஷி கொடு கிரைண்டர் கொடு கார் கொடு வீடு கொடு எல்லாத்தையும் கொடு அவன் தேவைகளை அதிகமாக்கி தேவைகளை ஈஸியாக கொடுக்க வச்சு அதுக்காகவே மக்கள் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு வந்து எது தேவையோ இல்லையோ வாங்கிட்டே இருக்காங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு அடுத்தவங்களை பற்றி கவலைங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு அப்போது அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா என்டர்டைன்மெண்ட் மட்டும் அவன் எங்கிட்ட சொல்கிறாங்க சார் முன்ன மாதிரிலாம் படம் எடுக்காதீங்க சார் நீங்கள் மக்களாட்சி அரசியல்லாம் வேணாம் செம்பருத்தி மாதிரி படம் எடுங்க அப்போது நமக்கு அது மாதிரி இப்போ இன்னும் நான் மாறலை அவங்க மாறிட்டாங்க நான் மாறலை ஆனால் என்னுடைய ரிப்பல் வந்து குறைஞ்சிருக்கலாமே தவிர இன்னும் நான் படம் நான் எடுக்கிற படங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து சமூகத்துக்கு வந்து நல்லது செய்யலாம் கூட பரவாயில்ல சும்மா ஒரு வேஸ்ட்டாக ஒரு படத்தை அக்கௌண்ட்ல ஏற்ற எனக்கு மனசு ஒப்புக்காமல் நான் வந்து படம் பண்ணாமல் இருக்கேன் தவிர படம் மக்களோட மனநிலையை வந்து இதை வந்து நாங்கள் வந்து பொழுதுபோக்காக தான் திரைப்படங்களை பார்க்க விரும்புகிறோம் அப்படிங்கிற மனநிலை இருக்குது இது எப்போ அதிகமாகும்னா எப்போ வந்து மாறும்னா நிச்சயமாக மாறும் எப்போ மாறும்னா இந்த அராஜகங்கள் அதிகமாகும் அராஜகங்களை பார்த்து அவனும் பொறுமை ஒரு நாள் வெடிப்பான் முன்னாடி நடந்த இது வந்து சாதாரண ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து வறுக்கிற இது வந்து என்னவானா மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும் சாதாரணமாக இருக்காது அது வேறு மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும் அப்போ அவங்க மேலே வந்து அழுத்தம் எப்படி ரொம்ப அழுத்தப்பட்ட இது வந்து வேகமாக வெளியே வருமோ அது மாதிரி மக்கள் அழுத்த வந்து இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் அழுங்கிட்டு அந்த மனம் வந்து ஒரு நாள் புழுங்கி வெடிக்கும்போது மொத்தமாக வெடிக்கும்போது அப்போ மொத்தமாக வெடிக்கிற நிலைமை ஏற்பட்டால் அந்த வந்த இது அணை உடைஞ்சி வெளியே வந்தால் சாதாரணமாக வந்து அணை திறந்து வர காவிரி ஆற்று வெள்ளத்துக்கும் அணை உடைந்து வர காவிரி ஆற்று வெள்ளத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது அது மாதிரியான நிலையை வந்து ஆளும் வர்க்கமோ இல்லை வந்து அரசியலோ ஏற்படுத்தக்கூடாது மக்கள் வந்து ஒரு காலம் வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க அந்த பொறுமையான ட்ரான்சிஷன் பீரியடில் தான் இன்றைக்கி வந்து மொத்த நாடுமே இருக்குது அது அப்படியே அமைதியாக இருந்து அவங்களுக்கு வந்து இந்த மன அழுத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த இன்னும் வந்து அமைதியான சூழ்நிலை போயிட்டே இருக்கும் அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துனாங்கன்னா ஏற்படுத்தினவங்க நிச்சயமாக ஒரு நாள் காணாமல் போயிடுவாங்க தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட அரசியல் இது வரலாறுல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா சொல்ல விரும்பி இந்த திரைப்படம் நேசம் திரைப்படம் நேசம் முரளி எடுத்த இந்த திரைப்படம் மிகச்சிறந்த திரைப்படமாக இருக்க வேண்டும் நீ அது போன்ற காட்சிகள் ஏதாவது இருந்தால் அதை விடுத்து இந்த திரைப்படம் பொள்ளாச்சியில் மட்டும் நடக்கிறதா நீங்கள் நினைக்காதீங்க பொள்ளாச்சி ஒரு குறியீடு இன்னைக்கு உலகம் முழுக்க மற்றவங்களுக்கு மேல்நாட்டுக்கு இது வந்து சாதாரண விஷயம் ஒரு டாப்லெஸ்ஸாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அதை ஷேர் பண்ணிவிட்டுவான் பயமுத்தினா பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்னென்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தன்னோட நண்பனுக்கோ இல்லை தன்னோட காதலிக்கோ தங்களுடைய அந்தரங்க புகைப்படத்தை அனுப்பும்போது அது வந்து நிச்சயமாக அது இன்னொருத்தரோட பார்வை போதுங்கிறத வந்து முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இங்கே நானும் அவளும் இல்லை அவனும் நாம் அப்படிங்கிற இதுவே இங்கே கிடையாது இன்னொருத்த ஒரு புரோக்கர் மூலமாக தான் இல்லை ஒரு இன்னொரு மீடியம் மூலமாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்பப்படுற செய்திகள் அனைத்தும் போது எல்லா செய்திகளும் இன்னொருத்தர் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல இது ஜனங்களுக்கு தெரிவிக்கும் இல்லை குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு தெரிவிக்கும் அப்போ என்ன ஆகிடுது வந்து அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை கையில் கொடுத்த உடனே அந்த குழந்தைங்களை வந்து துப்பாக்கி கொடுத்து அது எப்படி வந்து பயப்படுறோமோ அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து கிராமப்புறங்கள் இருக்குல்ல அந்த பெண்கள்கிட்ட வந்து அந்த கேமராவோட செல்ஃபோன் போகும்போது அதில் வந்து முதல்ல வந்து அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு அடலசன்ட் ஏஜில் வந்து அதில் தெரியாமல் வந்து அது மாட்டிக்கிறாங்க அது மாட்டிக்கிட்ட பிறகு அது வந்து வெளியே வர்றதுக்கு பிளாக்மெயில் பிளாக்மெயிலேருந்து மாட்டு வெளியே வர்றதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அது பணிஞ்சு போகிறது அப்படியே ரிப்போர்ட் அப்போ வீட்டில் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு குழந்தை தப்பு பண்ணு ஒரு குழந்தைங்கிறது நான் வந்து ஒரு பெண் குழந்தையை நான் சொல்கிறேன் ஏன்னா ஆண்களுக்கு இதனால் பெரிய நஷ்டம் இல்லை ஒரு குழந்தை தப்பு பண்ணும்போது அந்த குழந்தை வந்து தன் தாய் தந்தையிடத்தை வந்து இது மாதிரி நடந்துச்சுமான்னு சொல்கிறதுக்கான உரிமையை தயவு செய்து நீங்கள் வந்து பெற்றோர் வந்து அந்த பெண் குழந்தை கொடுக்கணுங்கிறது தான் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் அந்த இதுக்கு பயந்துக்கிட்டே இன்னொரு தப்புக்கு அந்த பெண் குழந்தை பெண் வந்து போர் தயாராகிடும் ஐயோ அப்பா தெரிஞ்சால் இதுவாகிடுமே அண்ணனுக்கு தெரிஞ்சால் கஷ்டமாயிடுமே அண்ணா அடிப்பானே அப்பா அடிப்பாருங்கிற பயத்தில் தப்பு மேலே தப்பு பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து சூசைட் பண்ணுற நிலைமையோ இல்லை வந்து பெரிய அவமானத்தை சந்திக்கிற நிலைமையோ ஏற்படும்
அப்ப பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தெரியாம ஒரு குழந்தை தவறு செய்யும் போது அதை வந்து இது பண்ண, முதல்ல வந்து அந்த தவறுல இருந்து அந்த குழந்தையை காப்பாத்துங்க. அந்த பெண்ணை வந்து அந்த குழந்தைய வந்து அந்த தவறுல இருந்து வெளியேடுங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு அறிவுரை சொல்லுங்க, இல்ல தண்டனை கொடுங்க அதுக்கப்புறம். ஆனா உங்ககிட்டயே சொல்றதுக்கு பயந்துகிட்டு இன்னும் அவ தவறு பண்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீர்கள் தான் பொள்ளாச்சி சம்பவத்து மூலமா நான் வந்து பெற்றோர் கொடுக்குற ஒரு வேண்டுகோள். அது இந்த படத்தை வந்தா சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய அறிவுரை. இந்த திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும், குறிப்பாக சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கும், சகோதரர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் எப்படின்னா, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சு அவர் எப்படி ஆடுறாரு நீங்க வந்து சொல்ல முடியாது. மியூசிக் போடும் போதே அந்த இடம் அதிரும் அப்படி வந்து. அது மாதிரியான ஒரு மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த, அதாவது வந்து ஏழைகளின் ஆப்பிள் அவர் வந்து மிக பிரம்மாண்டமான இசையை வந்து மிக குறைந்த விலையில எல்லா கலைஞர்களுக்கும் வந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர் வந்து தேவா. ஏன்னா ஒரு தடவை எங்கிட்ட பேர் சொன்னார், சார் எனக்கு பெரிய பிரச்சனையாச்சு, என்னன்னு நான் வந்து திருப்பாச்சி முடிஞ்ச உடனே எனக்கு வந்து அடுத்த படத்துக்கு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே நானும் சொல்லிட்டேன். அவர் வந்து எனக்கு 75 லட்சம் பட்ஜெட் கொடுத்துருந்தாரு கான்ட்ராக்டு. எப்போ நான் சொல்கிறது திருப்பாச்சி வரும்போது இறக்குறைய 20 வருஷம் ஆயிடுச்சு. 75 லட்சம் வாங்குறது இன்றைக்கி வந்து ஒரு 5 கோடிக்கு சமமான ஒரு அமௌண்ட் இருக்குங்க. அது பட்ஜெட்டை இடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் உடனே ஸ்ரீகாந்த் சொன்னேன், அவர் வந்து 15 லட்சத்துக்கு அந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுத்தார். சிவகாசி படத்தை, சிவகாசி சாங் இன்றைக்கும் வந்து பிரம்மாண்டமான வெற்றி. அதாவது பல கோடிகள் கொடுத்தா கூட அந்த வெற்றி அடைய முடியாது. அப்போ வந்து பணத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. பணம் இருந்தால், 75 லட்சம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிற எண்ணம் வந்து அந்த டைரக்டர் பேரரசுக்கு இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து அவர் இல்லாமல் போயிருக்கலாம், இல்லை அந்த பணம் எடுக்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அதை விட சிறப்பான ஒரு இசையை வந்து அதை விட குறைந்த விலையில், 5 மடங்கு குறைவான விலையில் அவரால் பட முடிஞ்சது. அதுக்கு ஒத்துழைச்சவர் தான் வந்து சகோதரர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். மிகச்சிறந்த மனிதாபிமானி, எள்ளுக்கேற்ற பணியாரங்கிற மாதிரி அவர் வந்து, இயக்குனருக்கேற்ற ஏழைக்கேற்ற எள்ளுருண்டங்கிற மாதிரி அவர் வந்து மிக பிரம்மாண்டமான படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, சாதாரணமான படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அவங்களுக்கு வீக்கத்துக்கேற்ற அந்த வந்து வருமானத்தை, அதுக்குண்டான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு, ஆனால் ஊதியத்துக்கேற்ற இது கொடுக்கறதில்லை, அவர் ஊதியத்துக்கேற்ற இசையை கொடுப்பதில்லை. அவரால் என்ன அந்த படத்துக்கு என்ன இசை தேவைப்படுகிறதோ அந்த இசையை வந்து வழங்கி வருகின்ற சகோதரர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு என்னோட நன்றியை கூறி, நம்ம இவர் ஹீரோ வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். அவர் சொன்னார் இதுதான் ஃபஸ்ட் டைமு அம்மா கூட்டு வந்திருக்குன்னு சொன்னார். மே வந்து ஒரு அம்மாவோட வந்து ஒரு ஹீரோ வந்து மேடைக்கு வர்றது வந்து புதுசு தான். அந்த ஆனால் நீங்கள் இப்படியே இருக்கணும். ஏன்னா நீங்கள் 4 படம் ஓடின உடனே நீங்கள் நேசம் முரளி வந்தோடனே கதவை மூடக்கூடாது. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். எல்லாத்தையும் இந்த 30 வருஷத்தில் நல்லது கெட்டது புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகி, ஹீரோ கால் ஷீட் கிடைக்காம ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ஹீரோ ஆன பிறகு அவங்க எங்களை எப்படி பண்ணாங்கிறதுலாம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். அதனால் நீங்கள் ஏதாவது வந்து நல்லது பண்ண விரும்பினா, உங்களை உலகத்துக்கு அடையாளம் காட்டிய தாய் தந்தைக்கு என்ன மரியாதை கொடுக்கீங்களோ அது போன்றே உங்களை இனம் காட்டிய டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் நீங்கள் கடைசி வரையும் நீங்கள் அந்த மரியாதை அளிக்க வேண்டும் என்று கூறி, அனைவருக்கும் தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.